பிரித்தானியாவில் சைல்ட் பெனிஃபிட் பெறும் தமிழ் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பிரித்தானியாவில் குழந்தைகளுக்கான கொடுப்பனவு பெறும் கணவன் மனைவியாக வாழும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கமைய வருடாந்தம் 1260 பவுண்டை மீதப்படுத்த முடியும் என்று அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஆண்டுக்கு 60,000 பவுண்ட் வரை வருமானம் பெறுவோர் குழந்தைகளுக்கான நல கொடுப்பனவை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று வசந்த காலத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் 500,000-க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு உதவும் என்று அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அதிக வருமானம் ஈட்டும் பெற்றோரை கொண்ட குடும்பங்கள் மற்றும் சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதராக வாழும் குடும்பங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விமர்சிக்கப்பட்டுள்ளது. குழந்தை நலன்களின் கீழ் இதுவரை பெற்றோர்கள் ஒரு பிள்ளைக்கு வாரத்துக்கு 24 பவுண்ட் மற்றும் ஒவ்வொரு மேலதிக பிள்ளைகளுக்கும் 15.9 பவுண்ட் வழங்கியது. அந்த தொகைகள் ஏப்ரல் மாதத்தில் வாரத்துக்கு 25.6 பவுண்டும் மேலதிக பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் 16.95 பவுண்டாக உயரும். தற்போதைய முறையின் கீழ் கணவனோ மனைவியோ 50,000 பவுண்டுக்கு மேல் வருமானம் பெற்றால் குழந்தை நலன் படிப்படியாக திரும்ப பெறப்படும். அதாவது அவர்கள் 60,000 பவுண்டுக்கு மேல் சம்பாதித்தால் அவர்களுக்கு எந்த குழந்தை பலனும் கிடைக்காது. தற்போதைய நடைமுறையின் கீழ் ஆண்டுக்கு 50,000 பவுண்ட் வருமானம் பெறும் இரண்டு பெற்றோர்கள் குழந்தை நலனை முழுமையாக பெறுவார்கள். ஆனால் ஒருவேளை செய்யும் பெற்றோரை கொண்ட குடும்பம் அல்லது 50,000 பவுண்டுக்கு மேல் வருமானம் பெற்றோர் குழந்தை நலன் குறைவாகவே பெற்று வந்தனர். புதிய நடைமுறையின் கீழ் 60,000 பவுண்ட் சம்பாதிக்கும் இரண்டு குழந்தைகளை கொண்ட குடும்பம் 2,212 பவுண்டை குழந்தை நலனாக பெறுவார்கள். அந்த நபருக்கு 3 பிள்ளைகள் இருந்தால் 3,094 பவுண்டு பெறுவார்கள். கடந்த சில ஆண்டுகளாக குழந்தை பராமரிப்பு செலவுகள் மற்றும் வாழ்க்கை செலவுகள் உயர்ந்து வந்தாலும் 2013 முதல் இந்த வரம்பு எண்ணிக்கை மாறவில்லை. எனினும் சான்ஸ்ல இப்போது குறைந்த வரம்பை உயர்த்தியுள்ளார். மேலும் 80,000 பவுண்டுகளுக்கு மேல் வருமானம் பெறுகின்றவராக இருந்தால் மட்டுமே இனிமேல் குழந்தை நல கொடுப்பனவுகள் படிப்படியாக குறைக்கப்படும். அதற்கமைய இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 500,000 குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் அடுத்த ஆண்டு சராசரியாக 1,260 பவுண்டை மீதப்படுத்த முடியும் என்றும் அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது.